ஹாய் ஃபைனேஷன், ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுடைய கிளாசிக் ரேட்டை பற்றி. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கிளாசிக் ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஓப்பன் பண்ணால் நல்ல லக் இருக்குது, இந்த டைமில் ஓப்பன் பண்ண இந்த மாதிரி கிரேட் வரும்போது ஓப்பன் பண்ணால் நல்ல லக் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது பயங்கரமான லெவல். அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை மெயினான வீடியோ, மெயினாக தனி வீடியோ மேக் பண்ணுறது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து லக்கி கிரேட் வச்சுங்க, லக்கி கிரேட்டில் லேப் கன் இருக்கும் ரைட்டா. லக்கி கிரேட்டில் உள்ள லேப் கன் எஸ்கேசி மினி ஃபோர்ட் அந்த மாதிரியான கண்ணுக்கு வந்துருச்சுன்னா, நீங்கள் ஒரு 10 ஸ்பீட்லேயே லேப் பென் கிடைச்சுன்னா அடுத்த கொஞ்சம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் நிறைய கிடைக்கும். இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் லக்கி கிரேட்டில். இதே லக்கி கிரேட்டில் கொடுத்த அந்த லேப் பென் வந்து M4 AKM க்ரோஸ் அப்படின்னு இருக்குதுன்னா அந்த கண்ணு கிடைக்கிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும், அப்புறம் மெட்டீரியல் ரொம்ப குறைச்சலாக கிடைக்கும். ஸோ கான்செப்ட் என்னென்னா, நல்ல ஸ்கின் சூப்பரான கண்ணுக்கு இல்லை சூப்பரான ஒரு ஸ்கின் வருதுன்னா அப்போ வந்து அது கிடைக்கிறதுக்கான லக் வந்து பயங்கரமாக குறையும். மட்டமான கண்ணுங்களுக்கு அதோட லக் வந்து நல்ல நிறையாவே இருக்கும். இதே கான்செப்ட் தான் கிளாசிக் ரேட்டுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு போன கிளாசிக் ரேட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்த லெஜெண்டரி அவுட்ஃபிட் தான் இந்த அவுட்ஃபிட்டு. இந்த அவுட்ஃபிட் வந்திருக்கும் போது நம்ம ஓப்பன் பண்ண எல்லாருக்கும் பயங்கரமான லெவலில் லக் இருந்துச்சு, நிறைய பேருக்கு லெஜெண்டரி கிடச்சிச்சு. நானே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா M4 கிளேசியர் எடுத்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நிறைய பேருக்கு கிளேசியர் கிடச்சிச்சு போன வாட்டி. ஸோ பயங்கரமான லெவலில் லக் இன்க்ரீஸில் இருந்துச்சு கைஸ், ஓகேவா. அப்போ வந்து கொடுத்த ஒரு அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா மட்டமான ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட் ரைட்டா, எஸ் ஆனால் இந்த வாட்டி கொடுத்த அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி அவுட்ஃபிட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நிறைய பேர் பிடிச்சிருக்குது. இதை ஓப்பன் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உருப்படியே எதுவுமே கிடைக்கல. நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கிட்ட ஓப்பன் பண்ணேன், அதில் ஒருத்தருக்கு தான் இந்த அவுட்ஃபிட் கிடச்சி, மீதி ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு M4 கிளேசியர் ஒரு நல்ல லெஜெண்டரியே கிடைக்கவே இல்லை. எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஓப்பன் பண்ண எல்லாருக்கும் கேட்டேன், நிறைய பேர் போய் விசாரித்து பார்த்தேன், நிறைய பேர் ஓப்பன் பண்ணதையும் பார்த்தேன், பயங்கரமான லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கை குறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக்கேட் ஓப்பன் பண்ணாதீங்க. உங்களுக்கு M4 கிளேசியர் வேணும்னா மட்டமான லெஜெண்டரி வரும்போது ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கிளாசி இருக்கா ஓப்பன் பண்ணுறவங்க தான், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ண 1வது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃபைனேஷன், நான் உங்கள் கிங் ஆஃப் ஃபர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புது கிளாசிக் கிரேட் வந்துருக்கேன். ஸோ அதுதான் ஓப்பன் பண்ண போகிறோம். யார் அப்போ அந்த கிரேட் ஓப்பன் பண்ண போகிறோம்னா ராயப்பன், எஸ் ராயப்பன் ப்ரோ அக்கௌண்ட்டில் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ப்ரோ இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி ப்ரோ ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ப்ரோட்ட 275 இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலி 271 கிரேட் கிளாசிக் கிரேட் வச்சிருக்காங்க. ப்ரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். புது கிளாசிக் கிரேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், வீடியோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாப்புலர் டிகிவியை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டேரக்ட் டாப்பிக்கில் போயிடலாம். ஸோ புது கிளாசிக் கிரேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸோட இது கொடுத்துருக்காங்க, உண்மையாக நல்லா ஒர்த்தானது, லெஜெண்டரியில் நல்லா ஒர்த்த ஒரு அழகாக இருக்குது. உண்மையை சொல்ல போனால் இது கிறிஸ்மஸ்க்கே கொடுத்துருந்துருக்கலாம், லேட்டாக பண்ணுறாங்க. இதோடு சேர்த்து இதற்கான மண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொத வேரியண்ட், ரெண்டாவது விஷயம் சைனீஸ்கார மண்டை மாதிரி, மூணாவது வேரியண்ட் இந்த மண்டை, மூணு மண்டை கொடுத்துருக்காங்க. இதான் புதுசாக கொடுத்தது. லாஸ்ட் கிளாசிக் கிரேட் கம்பேர் பண்ணும் போது இது பக்கா. ஸோ இதை தவிர்த்து மற்ற ஐட்டம்லாம் இருக்குது ப்ரோக்கு, என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ப்ரோக்கு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணானா, அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு இவனை மாற்றி விட்டுட்டு ஒழுங்காக வெக்டரை வச்சு எல்லாத்தையும் அன்னிக்கு பண்ணுறேன். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா 10 ஸ்டார்ட்டு தட்டு வரே வா தட்ட மொத ஐட்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட்ரிங்க, பரவாயில்ல நல்லது தான். ஸோ மொத எடுத்த உடனே ஒரு லெஜெண்ட்ரி, நல்ல ஒரு கன்ஸ்கின். உண்மையை சொல்ல போனால் ஸ்கிப்பில் இருந்துருக்கு. ஸோ ஸ்கிப்பில் இருக்கிறது நல்ல லக்குங்க. ஸோ அப்படியே நம்ம போவோம், கண்டினியூ பண்ணுவோம். ரெண்டாவது அடுத்தது ஒரு லெஜெண்டரி கிடச்சிருக்கு, மூணாவது கிரேட்லேயே வந்து 30 வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டரி கிடச்சிருக்கு. இது ஒரு மண்டை தான், பட் எனக்கு இது வேண்டாமே, எங்களுக்கு வேணுங்கிறது புதுசாச்சு. ப்ளீஸ் புதுசை கொடுங்க, புதுசு புதுசு ப்ளீஸ் டேய் எச்சு கொடுக்குறா என்னையா ஸ்டார்டிங் அப்போ அப்படி வேகமாக பிடிச்சி இப்போ அப்படி மங்களாக போகுது, ஐயோயோ. சரி, இதுக்கு மேலே இதே டெக்னிக் ஃபாலோ பண்ணால் சரி வராது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா என்னது ஒன்று ஒன்றா போவோம். ஓகே, ஒரு கொஞ்சம் கிரெட் ஒன்று ஒன்றா போவோம். புது
யாருங்க இதெல்லாம் கேட்டா? ஓய்யோ, புதுசு கிடைச்சிருச்சு, புதுசு கிடைச்சிருச்சு, எஸ் புதுசு கிடைச்சிருச்சு. பாயப்பா பக்கா, இப்போ தாங்க மனசு சந்தோஷமா இருக்கு. இப்போ அதோட மண்டையை கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே ஓடி போயிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட் கிடைச்சிருச்சு, ஓகேவா? மண்டை இந்த மட்டும் கிடைச்சிருக்குங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் இது மண்டையே இல்லாமல் இது நல்லா தான் இருக்குது, பக்கா தான், பரவாயில்ல. ஸோ நம்ம டார்கெட்டு எப்படியாச்சும் இந்த அவுட்ஃபிட்டை எடுத்துன்னு நினச்ச மாதிரி எடுத்துட்டேன். ஆனால் அவுட்ஃபிட் பக்காவாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஒருத்துக்கு இந்த அவுட்ஃபிட் உண்மையை சொல்ல போனால், ஸோ உங்களுக்கு இந்த அவுட்ஃபிட் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு கிடச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொல்ல நினச்சேன். நம்ம ராயப்பன் புரோக்கு ஒரு மிகப்பெரிய டைம்ஸ். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் நான் கிங் ஆஃப் ஃபயர். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட மான்ஸ்டர் ப்ரோ இருக்காப்ல. மான்ஸ்டர் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பாப்புலாரிட்டியில் ஆக்சுவலி தேர்ட் பிளேஸில் இருக்காப்ல. செகண்ட் பிளேஸில் உள்ளவர் எவ்வளோ ட்ரை பண்ண காண்டாக்ட் பண்ண, பட் அவர் ஆன்லைன் வரப்பில் பட் இந்த லாபிக்கு வரது அவர் பிடிக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்பொழுதுக்கு மான்ஸ்டர் ப்ரோ கொடுத்துருக்கேன். செகண்டில் உள்ளவர் என்னைக்காச்சும் ஆன்லைன் வந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மான்ஸ்டர் ப்ரோ 69 போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஸ்பின்னு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ. ஸோ ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாப் 3 இருக்கிறனால நீங்களே பிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ராயல் பாஸு, கேஷு, யூசி, அட்வர்டைஸ்மெண்ட், மீட்டப்பு இருக்குது. எது உங்களுக்கு வேணும்? யூசி ப்ரோ. ஓகே ப்ரோ, ரெடியா? ஸோ ப்ரோக்கு சுத்த போகிறேன். தட்டியாச்சு, நம்ம நல்லா கரெக்டாக தெரியுதான் தெரியல. ப்ளீஸ், நல்லதான் நல்லது நல்லது. 380 யூசி ப்ரோ, 380 யூசி வந்துருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ, சரி ப்ரோ, உங்களுக்கு இதை போட்டு விட்டுறேன், போட்டு விட்டு உங்களை இது பண்ணி விட்றேன். எனிவே ப்ரோ, பாப்புலாரிட்டி போட்டதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, பாய். ஓகே பாய் ப்ரோ, பிக் ஃபேர் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரோக்கு டாப் அப் பண்ணியாச்சு. Hit me one time, two time.